தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, பேர் இரக்கத்தின் ஊற்றான எங்கள் கடவுளே, இந்த நாளிலே எங்களை முழுவதுமாக உம் திருமுன் சரணடைய செய்து மிகுந்த தாழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தொழுநோயாளி உம் திருமகன் இயேசுவின் முன்பாக முழந்தால் படியிட்டு அவன் கெஞ்சி அழுத பொழுது ஒரு நொடி பொழுதில் அவனை குணப்படுத்திய உம்முடைய திருமகன், எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உடலிலும் உள்ளத்திலும் இருக்கிற எல்லா நோய்களிலும் இருந்து ஆண்டவரே விடுவிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எத்தனையோ நோய்கள் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்றன, எங்கள் உடலில் ஒட்டி கொண்டிருக்கின்றன. நாங்கள் அவைகளை அறியாதபடி ஆண்டவரே அப்பா நலமோடு இருப்பவர்களாகவும், நலமோடு சில ஆயிரக்கணக்கான வருடங்கள் இங்கே வாழப்போகிறவர்களாகவும் கூட நினைத்து தகப்பன மிக பெரிய காரியங்களை செய்ய சாதிக்கப் போவதாக நினைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்தால்தான் சுகம், நீர் எங்களுக்கு கொடுத்தால்தான் பாதுகாப்பு, நீர் எங்கள் மீது காட்டினால்தான் உம்முடைய இரக்க பெருக்கத்தில் நாங்கள் வாழ முடியும். தெய்வமே, எங்கள் மீது இறங்கும், எங்களுக்கு சுகம் தார், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 8:2-3 இறை வாக்கு முடிய. தொழுநோயாளர் ஒருவர் வந்து இயேசுவை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தொழுநோயாளரை பார்த்தவுடனே தன் கையை நீட்டுகிறார், அவரை தொடுகிறார், நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நோயை நீக்கும்படி கட்டளை இடுகிறார். இயேசு ஆண்டவர் நம் எல்லாரையும் பார்த்தவுடனே, அவரை நோக்கி வருகின்ற எல்லாரையும் பார்த்தவுடனே, அவர் குழந்தைகளை அரவணைப்பது போல அவருடைய கரங்களை நீட்டுகிறார், அரவணைக்கிறார். நம்மை தொட்டு சுகப்படுத்தவே அவர் விரும்புகிறார். ஆனால் எத்தனை பேர் அவரை அணுகி வருகிறோம், முழு உள்ளத்தோடு, சரணடைகின்ற உள்ளத்தோடு, இயேசுவே நீர்தான் என்னை குணப்படுத்த முடியும், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்ற நிலையில் எத்தனை பேர் அவரிடம் தாழ்ச்சியோடு வருகிறோம், நம்பிக்கையோடு வருகிறோம். வந்தால் சுகம் உண்டு, வந்தால் பாதுகாப்பு உண்டு, வந்தால் அவருடைய அன்பு இரக்கம் நமக்கு உண்டு. God bless you. Praise the Lord.